ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பாட்டு ஸோ இதுவரையும் இருபத்தி ஆறு பாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒவ்வொரு வீடியோலேயும் முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் நீ டெஸ்ட் எழுதி பார்க்கல அப்படின்னா வீடியோஸ் கூடிய லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு எது இந்த ஆண்டு கர்நாடக உடன்படிக்கை கையெழுத்தானது ஆன்சர் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று செகண்ட் கொஸ்டின் பெண் சிசு கொலை குறித்து பிரிட்டிஷ் இந்திய காலத்தில் ஆய்வு செய்தவர் யார் பெண் சிசு கொலை குறித்து பிரிட்டிஷ் காலத்தில் ஆய்வு செய்தவர் யார் ஆன்சர் ஜோசப் ஃபீன்ஸ் தேர்ட் கொஸ்டின் பெண்டிங் பிரபு மற்றும் ரஞ்சித் சிங் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் எது பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு மற்றும் ரஞ்சித் சிங் இடையிலான ஒப்பந்தம் கையெழுத்தான நாள் எது ஆன்சர் அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று ஃபோர்த்து கொஸ்டின் பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க சஹோவி உடன்படிக்கை பூனா ஒப்பந்தம் சமச்சார் தர்பன் நாக்பூர் உடன்படிக்கை இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆண்டு நாள் வந்து கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணிட்டீங்களா ஆன்சர் வந்து ஏ டரக்ட் ஆன்சர் தான் சஹோவி உடன்படிக்கை ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறு மே மாதம் பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஜூன் மூணு தர்பன் நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு நாக்பூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு மே பதினேழு ஐன்சர் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபிஃப்த்து கொஸ்டின் ஸ்வர்ட்ஸ் என்ற அறிஞரின் சீடர் யார் கீழே இருக்க இந்த நாலு பேரில் வந்து ஸ்வர்ட்ஸ் என்ற அறிஞரினுடைய சீடர் யார் ஆன்சர் பி சரபோஜி சிக்ஸ்த்து கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்றதா வந்து கொஸ்டின் ஆன்சர் சி ஒன்று மட்டும்தான் சரி ஒன்று என்னென்னா ஒவ்வொரு தானா பிரிவும் தரஹோ எனப்படும் பிரிட்டிஷ் அதிகாரியான கட்டுப்பாட்டில் விடப்பட்டது ஆன்சர் வந்து ஒன்று மட்டுந்தான் வந்து சரி செவன்த் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது கீழ்கண்ட கூற்றுல எது தவறானது ஆன்சர் பி ரெண்டு மூணும் தவறு ரெண்டாவது கூற்றும் மூணாவது கூற்றும் தவறு மீதி ரெண்டும் கரெக்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வில்லியம் கோட்டை என்று பெயரிட்டவர் சனா ஃபோர்த்து காசி அரசர் என்று அழைக்கப்பட்டவர் வந்து சேத் சிங் எய்த் கொஸ்டின் பல பரிமாண வறுமை குறியீட்டின் மூன்று பரிணாமங்கள் எவை பல பரிணாம வறுமை குறியீட்டினுடைய மூன்று பரிணாமங்கள் எவை

ஒன்று என்னென்னா அந்நிய செலவாணியை கட்டுப்படுத்துவது வணிக வங்கிகளின் காவலனாக இருப்பது பண கொள்கையை மாதம் ஒரு முறை வெளியிடுகிறது இது எல்லாமே வந்து மைய வங்கியினுடைய பணிகள் டென்த்து கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு துறை அந்த துறை சார்ந்த தொழிலாளர்கள் அவங்க நிறம் வந்து எந்த நிறத்தால் வந்து குறிப்பிடப்படுறாங்க அப்படின்றதான் ஆன்சர் வந்து பி மூன்றாவது இணையும் நாலாவது இணையும் வந்து தவறு மூணும் நாலும் தவறு ஏ ஏவும் பியும் ஒன்று ரெண்டும் கரெக்டு ஒன்று ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுவது சினிமா துறை ஆரஞ்சு நிற தொழிலாளர்கள் சிறை கைதி துறை இந்த ரெண்டு துறைகளுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் லெவன்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் யார் இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கிடவில்லை கீழ்கண்டவற்றில் இந்த நாலு பேரில் யார் வந்து இந்தியாவினுடைய நாட்டு வருமானத்தை கணக்கிடவில்லை ஆன்சர் டி டிடி டார் பன்னெண்டு தவறான கூச்சை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து தவறானது பி தான் மீறி மூலம் கரெக்டு ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் பற்றி இந்திய அரசியலமைப்பு பகுதி நாலு வந்து குறிப்பிடுது திட்டக்குழு கலைக்கப்பட்ட வருடம் ஏது ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கலைக்கப்பட்டது திட்டக்குழு கலைக்கப்பட்டது வந்து ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு நிதி ஆயோக்கின் முக்கிய நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது வந்து பி பதிமூணு எந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத் இருபத்தி ஒன்பதில் முப்பது ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தத்தில் பாதிக்கப்படவில்லை எந்த நாடு எந்த நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த முப்பது ஆண்டு பொருளாதார பெருமந்தத்தில் வந்து பாதிக்கப்படலை ஆன்சர் ஏ ரஷ்யா பதினாலு அரசியலமைப்பு சட்ட சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் கீழ்கண்ட எந்த காரணத்தின் அடிப்படையில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த முடியாது ஆன்சர் டி உள்நாட்டு கழகம் பதினஞ்சு இந்திய அரசியலமைப்பின் விதி எது பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும் இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த விதி பாராளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகளை பற்றியதாகும் ஆன்சர் டி எண்பத்தி நாலு பதினாறாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய நிலப்பரப்பின் பகுதி மாநிலமாக இருந்தது ஆன்சர் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் பதினேழாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் பதினேழாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது ஆன்சர் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினெட்டு கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது அட்டவணையில் இல்லாத சரத்து எது கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது அட்டவணையில் இல்லாத சரத்து எது ஆன்சர் விலங்கு வதைப்படுத்துதலை தடை செய்தல் பத்தொம்போது இந்தியாவில் புதிய பண்ணை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் புதிய பண்ணை முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு இருபது மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டினுடைய பொருள் என்ன மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன ஆன்சர் பி பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல் இருபத்தி ஒன்று மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர் யார் ஆன்சர் டி தந்தை பெரியார் இருபத்தி ரெண்டு கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று தேசிய பிற்பட்டோர் நல ஆணையம் காஹா கலேல்கர் ஆணையம் என்றும் அழைக்கப்படுது காரணம் என்னென்னா தேசிய பிற்பட்டோர் நல ஆணையத்தின் தலைவராக காஹா கலேல்கர் உட்பட பதினோரு பேர் வந்து இடம்பெற்றிருந்தாங்க ஸோ அதனால தான் இந் வந்து காஹா கலேல்கர் ஆணையம் என்று அழைக்கப்பட்டது ஆன்சர் ஏ இருபத்தி மூணு கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கலார் என்பது தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி இது இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகும் ஆன்சர் ஒன்று ரெண்டும் சரி இருபத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி பீதா வந்து தவறு ஸோ மீதி மூணுமே வந்து கரெக்டு தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் தூத்துக்குடி எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் பம்ப் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திருமண உதவி திட்டம் பற்றிய குறிப்புகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாயிண்ட்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க மூவலூர் ராம அம்மையாரினுடைய திருமண உதவி திட்டத்தின் படி பெண்களுக்கு திருமண உதவி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுல எந்தது வந்து தவறான பாயிண்ட் ஆன்சர் மூணு தான் வந்து தவறு இந்த திட்டம் வந்து வருமான வரம்பு ஏதும் நிர்ணயம் செய்யப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வருமான வரி வந்து நிர்ணயம் செய்யப்படும் வருமானம் வந்து நிர்ணயம் செய்யப்படும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த பத்தாம் வகுப்பு படித்து முடித்த ஏழை பெண்களின் திருமணத்திற்கு இத்திட்டத்தின் கீழ் திருமண நிதி உதவி அளிக்கப்படுது இத்திட்டத்தின் கீழ் பட்டதாரி இல்லாதவருக்கு இருபத்தி அஞ்சு ஆயிரமும் பட்டப்படிப்பு முடித்தவங்களுக்கு ஐம்பதாயிரமும் வந்து கொடுக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் திருமாங்கல்யம் செய்வதற்காக எட்டு கிராம் தங்கமும் வந்து வழங்கப்படுது ஸோ அது எல்லாமே வந்து மூவலூர் ராமாமிர்தம் அமையாரின் பேரில் தான் வந்து கொடுக்குறாங்க அறிவு தெளிவு இல்லாதவர்களின் நட்பை விட அவர்களின் பகையே சிறந்தது என்று கூறும் நூல் வந்து நாளடியார் எட்டு திக்கும் யானைகளுடன் போரிட்டில் மார்பில் விழுப்பெண் பெற்ற வெற்றி கண்டவன் என்று இது யாரை பற்றின கூற்று ஆன்சர் ராவணன் இருபத்தி எட்டு தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சி சீதா வந்து தவறு மீதி மூலம் கரெக்டு கூடா நட்பு கட்டியங்காரன் உதாரணம் ஒழுக்க பிறழ்வுக்கு ராவணன் பொறாமைக்கு காந்தாரி இருபத்தி ஒன்பது குலசேகரப்பட்டினம் அருகே ஏவுகணை ஏவுதளத்தை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது எந்த மாநிலத்தில் இந்த குலசேகரப்பட்டினம் அமைந்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது ஆன்சர் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட்டு தான் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பாட்டு இதுவரையும் இருபத்தி ஆறு பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் கூடிய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ